வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. ஜெயக்குமாரின் தந்தை துரைராஜ் திமுக கவுன்சிலராக இருந்தவர். ஜெயக்குமார் 3 சகோதரிகள் மற்றும் 2 சகோதரர்களுடன் பிறந்தவர். ஜெயக்குமாருக்கு அடுத்து பிறந்தவரான ராஜ்குமார் மறைந்துவிட்ட நிலையில் கடைசி சகோதரரான சாந்தகுமார் ஜெயக்குமாருக்கு எதிராக தற்போது தொகுதிக்குள் அரசியல் செய்து வருகிறார். 2015 ஆண்டு ஜெயக்குமாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் திமுகவில் இணைந்த சாந்தகுமார் தற்போது டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைந்து ஜெயக்குமாருக்கு எதிராக செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. திருமண பந்தத்திற்கு மன பொருத்தம் முக்கியம் என்பார்கள். ஆனால் பெயர் பொருத்தமும் அமைந்த ராசிக்காரர் ஜெயக்குமார். ஆம், ஜெயக்குமாரின் மனைவி பெயர் ஜெயக்குமாரி. இந்த தம்பதியினருக்கு 2 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். தனது மகள் ஜெயப்பிரியாவிற்கு நவீன்குமார் என்பவரை 2004 ஆண்டு ஜெயலலிதா முன்னிலையில் திருமணம் செய்து வைத்தார் ஜெயக்குமார். அதிமுகவில் சீனியர் அமைச்சராக தற்போது ஜெயக்குமார் விளங்கினாலும் ஆரம்ப காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியில் செயல்பட்டு வந்தார். மார்க்சிய கொள்கைகளில் கல்லூரி காலத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக இருந்த ஜெயக்குமார் படிக்கும்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியான சிபிஎம்மில் தீவிரமாக பணியாற்றியவர். பின்னர் அதிமுகவில் இணைந்தாலும் எம்ஜிஆர் மறைவிற்கு பின்னரே கட்சியில் முக்கியத்துவம் கிடைக்க பெற்றார். எம்ஜிஆர் மறைவிற்கு பின் அதிமுக ஜெயலலிதா அணி, ஜானகி அணி என பிரிந்து செயல்பட்ட போது ஜெயலலிதா அணியில் இருந்த ஜெயக்குமாரின் விசுவாசத்திற்கு பரிசாக 1991 ஆண்டு சட்டசபை தேர்தலில் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட சீட் கொடுத்தார் ஜெயலலிதா. தேர்தலில் வென்று முதல் முறை எம்எல்ஏ ஆன ஜெயக்குமார் மீனவ சமுதாயத்தில் பிறந்ததால் அமைச்சரும் ஆனார். அந்த தேர்தலில் அதிமுக ஆளும் கட்சியாக வெற்றி பெற்றதை அடுத்து வென்ற எம்எல்ஏக்களில் ஜெயக்குமார் மட்டுமே மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்ததால் முதல் முறை எம்எல்ஏ ஆனதுமே மீன்வளத்துறை அமைச்சராக உயர்ந்தார். அது முதல் ஜெயலலிதாவின் குட்புக்கில் தொடர்ந்து இடம்பெறும் வகையில் தீவிர விசுவாசத்துடன் செயல்பட்டு வந்த ஜெயக்குமாருக்கு அவரது ஆதரவாளர்கள் மூலமாகவே சோதனை வந்தது. 2011 ஆண்டு அதிமுக ஆட்சியை பிடித்தபோது ஜெயக்குமார் சபாநாயகர் ஆக்கப்பட்டார். ஆனால் சில மாதங்களிலேயே வந்த ஜெயக்குமாரின் பிறந்த நாளின் போது அவரது ஆதரவாளர்கள் அடுத்த முதல்வரே என அவருக்கு நோட்டீஸ் அடிக்க உளவுத்துறை மூலம் இந்த தகவலை அறிந்த ஜெயலலிதா கோபத்தின் உச்சத்திற்கே சென்று ஜெயக்குமாரின் சபாநாயகர் பதவி, கட்சி பதவி என அனைத்தையும் உடனடியாக பறித்தார். அதைத் தொடர்ந்து 2014 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டது. ஜெயக்குமார் மீது கோபம் இருந்தாலும் அவரது விசுவாசத்தை மதித்த ஜெயலலிதா ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தனுக்கு அத்தேர்தலில் தென்சென்னை தொகுதியில் போட்டியிட சீட் கொடுத்தார். அப்போதுதான் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் MBBS படித்து முடித்திருந்த ஜெயவர்தன் திமுகவின் TKS இளங்கோவனை வென்று MP ஆனார். அப்போது அவரது வயது வெறும் 26. இந்தியாவிலேயே மிகவும் இளம் MP என்கிற பெருமையுடன் நாடாளுமன்றம் சென்றார். 2019 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் கூட்டணி கட்சியான பாஜக அதன் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுவதற்காக தென்சென்னை தொகுதியை கேட்டு எவ்வளவோ நெருக்கடி கொடுத்த போதும் ஜெயலலிதா தனது மகனுக்கு சீட் கொடுத்த அதே தென்சென்னையிலேயே சென்டிமெண்டாக ஜெயவர்தன் மறுபடியும் போட்டியிட வேண்டும் என பெரிதும் விரும்பிய ஜெயக்குமார் பிடிவாதமாக இருந்து மகனை தென்சென்னை தொகுதியில் போட்டியிட வைத்தார். ஆனால் திமுகவின் தமிழச்சி தங்கப்பாண்டியனிடம் வெற்றி வாய்ப்பை இழந்தார் ஜெயவர்தன். கல்லூரியில் படிக்கும் காலத்தில் வெயிட் லிப்டிங் வீரராக பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்கள் வாங்கியுள்ள ஜெயக்குமார் வாலிபால் விளையாட்டிலும் அதிகம் ஈடுபாடு கொண்டவர். கல்லூரியின் ஸ்டூடெண்ட் சேர்மனாகவும் போட்டியிட்டு வென்றுள்ளார். அதன் காரணமாகவே அரசியலில் ஈடுபட ஆர்வமும் பெற்றார். MGR மீது தீவிர பற்று கொண்டவரான ஜெயக்குமாருக்கு ஐபேடில் MGR பாடல்களை பதிவேற்றி அவரது மகன் கொடுத்த பிறந்தநாள் பரிசை எப்போதுமே மறக்க முடியாது என்று பெருமையுடன் கூறுவார். தன் மீது தனிப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்படும் போதெல்லாம் அவற்றை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதவர். நாசுக்காகவும் நகைச்சுவையாகவும் அவற்றை கடந்து சென்று விடுவார். அண்மையில் உதயநிதி அவரை பிளேபாய் என்று விமர்சனம் செய்த போதும் எவ்வித டென்ஷனும் ஆகாமல் நான் பிளேபாய் என்றால் தாத்தா அப்பா பேரன் என்று அவர்களது பரம்பரையே பிளேபாய் தான் என்று சிரித்து கொண்டே கூறி கடந்து சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் ஜெயக்குமார் பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.